டெலிபோர்ட்டேஷன். நிறைய பேர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நீங்கள் கேள்விப்படாட்டி நான் சொல்கிறேன். ஒரு பொருள் அல்லது ஆற்றலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதோட இயற்பியல் இடைவெளியை கடக்காமல் மாற்றுவதற்கு பேர் தான் டெலிபோர்ட்டேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா, நாம் இப்போது எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு மைக்ரோ செகண்ட்ஸில் போயிட முடியும். உதாரணத்துக்கு, நான் இப்போது இந்தியாவோட ஹையஸ்ட் பீக்கான மவுண்ட் கேட்டுவோட சிகரத்தோட உச்சிக்கு போகணும்னு நினச்சேன்னா ஒரு சில மைக்ரோ செகண்ட்ஸில் என்னால் போகிட முடியும். நீங்களும் இப்போ இதை தான் நினச்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். யூடியூப்பில் டெலிபோர்ட்டேஷன்னு போட்டு தேடினாலே நிறைய வீடியோஸ் வரும். மனிதனால் டெலிபோர்ட் பண்ண முடியுமா முடியாதா? இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் அது முடியாது, ஆனால் பிற்காலத்தில் அது சாத்தியமாகலாம். இப்போவும் நீங்களும் நானும் டெலிபோர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஆமாம், நம்மளால் நம்மளோட ஃபிசிக்கல் ஃபார்ம்னு சொல்கிற நம்மளோட உடம்பை நாம் நினச்ச இடத்துக்கு கொண்டு போக முடியலனாலும் நம்ம மைண்டை அதன் கற்பனை மூலம் ஒரு சில மைக்ரோ வினாடிகளில் அந்த இடத்துக்கு கொண்டு போகிட முடியும். நான் இந்த பதிவில் சொல்கிற பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றின தகவல்கள் எல்லாமே நம்ம கற்பனைக்கு எட்டாத சில விஷயங்கள். அதனால் நாமளும் இந்த இடத்துல இருக்கிற மாதிரியோ இல்லை பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியோ கற்பனை பண்ணிக்கிட்டால் இந்த பதிவு இன்னமுமே சுவாரஸ்யமாக இருக்கும். யூடியூப்பில் பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றின பதிவை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேர் சொல்லியிருந்தாலும் கிட்டத்தட்ட எல்லோரும் ஒரே தகவல்களை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் அந்த தகவல்களை அவங்களோட ஸ்டைலில் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. இங்கே நானும் அதை தான் முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் பயணம் செஞ்ச பல கப்பல்களும் அந்த பகுதிக்கு மேலே பயணம் செஞ்ச பல விமானங்களும் காணாமல் போயிருக்கு. அது எதனாலன்னு பல தேரிசை முன் வைக்கிறாங்க. அதை ஒன்றுனா இங்கே நம்ம பார்ப்போம். கடுமையான காலநிலைகள். காலநிலைகளில் உலகத்தில் பெர்முடா ட்ரையாங்கிள் ரொம்ப ஆபத்தான இடமாக கருதப்படுது. ஏன்னா மிகப்பெரிய சூறாவளிகள், வெப்பமண்டல புயல்கள், இது எல்லாமே அட்லாண்டிக் பெருங்கடலிருந்து பெர்முடா ட்ரையாங்கிளை சுற்றி தான் உருவாகுது. இந்த பகுதியில் உள்ள காலநிலையை அது எப்போ மாறுதுன்னு கணிக்கவே முடியாது. எப்போ வேணாலும் சுழலோ கடல் கொந்தளிப்போ உருவாகலாம். கடற்கொள்ளையர்களோட ஆதிக்கம். உலகத்தில் உள்ள எல்லா கடல் பகுதிகளிலையும் இன்றைக்கும் திருட்டுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு காரணம் பைரஸ்ன்னு சொல்லப்படுற கடல் கொள்ளையர்கள் தான். இன்றைக்கும் பாகாமாஸ் கிட்ட கப்பல்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுட்டு தான் இருக்குது அப்படின்னு அமெரிக்க வெளியுறவுத்துறை எச்சரிக்குது. கடலில் கொள்ளையடிக்கிறவங்கள பைரஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடுறவங்க அவங்க தேர்ந்தெடுக்கும் இடங்கள் ரொம்ப மர்மமான பகுதியாக தான் இருக்கும். நிறைய மர்மமான மற்றும் புனைவு கதைகளுக்கு பெயர் போன இந்த இடத்த அவங்களுக்கு சாதகமாக்கி அதை பயன்படுத்தியிருக்கலாம். அதனால தான் பெர்முடா ட்ரையாங்கிள் மூடர்களின் சொர்க்கம் அப்படின்ட்டு இன்னும் அழைக்கப்படுது. மேக்னெட்டிக் போல்ஸ், காந்த ஈர்ப்பு சக்தி. காந்த ஈர்ப்பு சக்தி இந்த பகுதிகளில் அதிகம் இருக்குது. இங்கே தான் உண்மையான வடக்கும் மேக்னெட்டிக் நார்த்தும் சந்திக்குது. இதனால தான் மேக்னெட்டிக் காம்பஸ், ஜிபிஎஸ், நேவிகேஷன் சிஸ்டம், ரேடியோ கோலர்கள்னு அதிகம் ஏற்பட காரணம். அது மட்டும் இல்லாமல் பெரிய லைட்னிங்ஸும் இதுக்கு காரணம். மீத்தேன் பபுள்ஸ். மீத்தேன் பபுள்ஸ் பேக்கெட்டுகளாகவும் திடப்பொருளான ஹைட்ரேட்டுகளாகவும் நீருக்கடியிலிருந்து வெளிப்படுது. இது கடலோட மேல் பரப்புக்கு வரப்போ கப்பலை நிலைக்குலைய வைக்கிது. சில சமயங்களில் மீத்தேன் எரிவாயு அதிகம் எரியக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். இது வெளியாகும்போது கப்பல்களில் அதிக மின்கடத்துத்திறன் இருக்கும். அதனால தான் கப்பல்கள்லையும் விமானத்திலையும் இருக்கிற நேவிகேஷன் சிஸ்டம் பாலாக அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் மீத்தேன் எரிவாயுகளுக்கு ரசாயன எதிர்வினைகளை பயன்படுத்தி அடர்த்தியான மூல் பணியை உருவாக்கும் திறன் இருக்குன்னு மீத்தேன் ஆய்வுகள் பற்றி கடல் உயிரியலாளர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்த மூணு தேரியும் சயின்டிஃபிக்கலாக பேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அடுத்த மூணு தேரிஸ் நம்ம கற்பனைக்கும் எட்டாத நிறைய மர்ம முடிச்சுக்கள் கொண்ட தேரிஸ். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அட்லாண்டிஸ் அப்படின்ற ஒரு நகரம் கடலில் மூழ்கடிக்கப்பட்டதுன்னு பிளாட்டோ தன்னோட கதையில் குறிப்பிட்டிருக்காரு. அவர் குறிப்பிட்ட அந்த நகரம் இந்த பெர்முடா பகுதியில் தான் இருந்திருக்கு. இந்த அட்லாண்டிஸ் நகரத்தில் இருக்கிறவங்க அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜியை விட பல மடங்கு அதிகமாக அவங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நகரம் கடல் கடியில் மூழ்கி போயிடுச்சு. ஆனால் இன்னமும் கடல் கடியில் இந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தற்போதைய கால ரைட்டர் சார்லஸ் பெர்லெட்ஸ் 1970 இது உண்மைதான், அட்லாண்டிஸ்
இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில் கடலுக்கு அடியில் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அவங்க தொழில்நுட்பத்தில் நம்மளை விட சிறந்தவர்களாகவும் நம்மளை விட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வைத்திருக்காங்க, அதனால் அந்த பகுதியில் போகிற கப்பல்கள் விமானத்தை இது தாக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்த தியரி என்னென்னா, ஏலியன்ஸ் தாக்குதல். அமெரிக்கா நீண்ட காலமாக வளர்ந்த நாடுகளில் இருக்குது. இந்த நாடு தனக்கான மர்மங்களையும் அமானுஷங்களையும் மறைத்து வைத்துட்டுருக்கு அப்படின்னு இப்போவும் சொல்லப்படுது. அது மறைச்சிக்கிட்டு இருக்கிற பல மர்மங்களில் ஒன்று தான் ஏரியா 51. இது வெளியே ஒரு விமானத்தளம், அமெரிக்காவோட நெவாடா அப்படின்ற மாகாணத்துக்கு பக்கத்தில் இது இருக்குது. இந்த தளம் ஒரு இராணுவ தளமாக செயல்பட்டு வருது. வெளித்தோட்டத்தில் ஆயுத சோதனையிடும் இடமாகவும் வானூர்திகளை சோதனையோட்டம் செய்து பார்க்கும் இடமாகவும் செயல்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே எந்த வாகனமும் மனிதர்களும் இங்கே அனுமதிக்கப்படுவதில்லை. நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கேமராக்களோ கைபேசிகளோ இங்கே வேலை செய்யாது. இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்க அரசு இந்த இடத்த பற்றிய தகவல்களை வெளியிட மறுக்குது. ஏன்னா அமெரிக்காவில் ஏலியன் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகள் தான் நெவாடா. இந்த பகுதிகளில் வாழும் மக்கள் பலமுறை விசித்திர விண்கலங்கள் இங்கே தரையிறங்குவதாகவும் இதுவரைக்கும் பார்த்துறாத புதிய வகை போர் விமானங்கள் அதை இங்கே பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. இன்றைக்கி அவங்க நாடு அவங்க ஏலியன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறதா அவங்க நாட்டு மக்கள் நம்புகிறாங்க. அந்த வழியாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த கார்னிவல் க்ரூஷ் அப்படின்ற கப்பல் ஒன்று அக்டோபர் 2014 யூஎஃப்ஓவை பார்த்ததா சொல்கிறாங்க. நாம் பார்க்க போகிற கடைசி தியரி தான் கேட்வே டு அதர் யூனிவர்ஸ், பிற பிரபஞ்சத்திற்கான நுழைவாயில், பிளாக் ஹோல், கருந்துளை அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வலுவான ஈர்ப்பு சக்தி கொண்ட அண்டவெளியின் ஒரு பகுதி தான் இது. நட்சத்திரங்களோட பரிணாமத்தோட இறுதிக்கட்டமாக கருதப்படுவது இதுதான். இது ஒரு நட்சத்திரம் அழியும் போது தான் உருவாகும். இதோட ஈர்ப்பு விசையில் ஒளி கூட தப்பிக்க முடியாது. இதை அப்படியே இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதிக்கு ஒற்றுமைப்படுத்தலாம். இது பிற பிரபஞ்சத்தோட நுழைவாயில்னு ஏன் சொல்லப்படுதுன்னா, அந்த இடத்துல ஈர்ப்பு விசைகள் அதிகமாக இருப்பதாலும் அந்த பகுதிக்கிட்ட போயிட்டால் காந்தம் மாதிரி அந்த பொருட்களை இழுத்துக்கிறதாகவும் சொல்லப்படுது. 1970 ப்ரூஸ் ஜெர்னோன்ற ஒரு பைலட் எப்படி அவரோட விமானமும் அவரும் இந்த இடத்துல உயிர் தப்பினாங்கன்னு சொல்கிறாரு. அவர் பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு மேலே பார்க்கும்போது ஒரு விதமான மின்மூடு பணி உருவானதாகவும் அவர் அங்கே மாட்டிக்கிட்டதாகவும் கிட்டத்தட்ட 3 நிமிடம் அவரோட ஃப்ளைட் கண்ட்ரோல் செயலிழந்ததாகவும் சொல்கிறாரு. அந்த விமானத்தோட ரேடியோவும் வேலை செய்யாமல் போனது. அவர் மியாமிக்கு மேலே பறந்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய பயணம் எப்பயும் 90 நிமிடம் ஆகும். ஆனால் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் 40 நிமிஷத்துலேயே இந்த பயணம் முடிஞ்சதுன்னு சொல்கிறாரு. இந்த தியரிஸ் எல்லாம் வச்சு ஸ்டடி பண்ணும்போது முதல் 4 தியரி சயின்டிஃபிக்கலாக நம்மளால் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அடுத்த 3 தியரி கொஞ்சம் புனைவானதாக இருக்கும்னு நமக்குள்ள சந்தேகம் எழும்புது. இன்றைக்கி டெவலப்டு கண்ட்ரிஸ்னு சொல்லப்படுற அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளில் அந்த நாடோட ரகசியங்களும் அந்த நாட்டு மக்களுக்கு கூட தெரியாமல் மறைக்கப்பட்டு தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நாம் இன்றைக்கி நம்மளால் நம்ப முடியாத விஷயங்கள் கூட நாளைக்கு அது உண்மையாகலாம். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதி இன்றைக்கும் பரபரப்பான ஒரு வழியாக தான் இருந்துக்கிட்டு வருது. இன்றைக்கும் ஏராளமான சரக்கு கப்பல்கள், பயணிகள் கப்பல்கள், விமானங்கள் அப்படின்னு எல்லோரும் அந்த வழியாக பயணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பெர்முடா ட்ரையாங்கிளோட மர்மத்தை சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் பண்ணி உடைக்க நினச்சாலும் இன்னமும் இங்கே நடக்கிற மர்மங்களுக்கு அதுக்கான சரியான விடயம் இன்னமும் அளிக்க முடியல. கண்டிப்பாக அங்கே ஒரு அமானுஷ சக்தி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.